சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ரேவதியை கூட்டிட்டு பெங்களூர் பக்கம் போயலான்னு இருக்கேன் சார். அங்கே உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்னு யாரும் இருக்காங்களா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா சார், அவங்ககிட்டையும் பேசி எல்லா விவரத்தையும் சொல்லிட்டேன், எனக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இதே இடத்துல இருந்தோம்னாக்கா மாற்றி மாற்றி பிரச்சனை தான் சந்திக்க வேண்டியிருக்கும். கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்தில் போயிருந்தா நீங்கள் இருந்தாலும் சந்தோஷம் வாழ முடியும், அதான் நல்லது. ஆமாம் சார், ஃபோன் நம்பர் கூட மாத்திரக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். ஃப்ரெண்டு வேற ஒரு நம்பரில் சிம் கார்டு ஒன்று வாங்கி வச்சிருக்கான், பெங்களூர் போய் இறங்கினதுமே இந்த நம்பரை தூக்கி போட்டுட்டு அந்த நம்பருக்கு மாறிடுவேன். அந்த புது நம்பரையும் நாங்க தங்க போற அட்ரஸையும் உங்களுக்கு நான் எஸ்எம்எஸ் பண்ணி வைக்கிறேன். அந்த எஸ்எம்எஸ் பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, வரமே எங்களுக்கு தெரிய கூடாது. எஸ்எம்எஸ்ஓ அட்ரஸ்ஓ எங்களுக்கு அனுப்பாதீங்க, வேண்டாம். என்ன மச்சான், அவங்க எங்க போய் தங்குறாங்க, என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிய வேணாமா? என்ன இப்படி அர்த்தமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? தெரியாம தான் இருக்கணும் சம்பந்தம். ஏன்னா இவங்க ஊர்க்காரங்க நம்ம தேடி வந்து பிடிப்பாங்க. பிடிச்சு ஒரு நெருக்கோட்டில் நம்ம செல்ல புடிங்கிட்டான்னு வச்சுக்க, அப்ப செல்லுல அந்த போன் நம்பர் அட்ரஸ் இருந்துச்சுனாக்க எடுத்துக்கிட்டு இவங்க போய் தொந்தரவு கொடுக்க மாட்டாங்க. அதே இது அவங்க இவ்வளவுதான் நம்மளை துன்புறுத்தினாலும் இவங்களோட அட்ரஸும் கான்டாக்ட் நம்பரும் நமக்கு தெரியாம இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவங்க எவ்வளவு கிட்ட சொல்ல முடியாதுல்ல, அவங்க எவ்வளவுதான் சித்திரவதை பண்ணாலும் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா தெரியாதுல்ல. அதனாலதான் எதுவுமே தெரியப்படுத்த வேணாங்கிறேன். உங்க அட்ரஸ் உங்க கான்டாக்ட் நம்பர் எதுவுமே எங்கிட்ட சொல்லாதீங்க. அப்புறம் எனக்கோ காமுக்கோ மகேஷ்கோ யாருக்கும் நீங்க போன் பண்ணி பேசாதீங்க, அதான் ரொம்ப நல்லதுங்க. அப்படி நீங்க போன் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சுன்னா பக்கத்துல ஏதாவது பேசி வருச்சுன்னா அங்கிருந்து எங்களுக்கு போன் பண்ணுங்க, மத்தபடி உங்க நம்பர்ல இருந்து பண்ணாதீங்க. இதாங்க நல்லது, புரியுதுங்களா? பேசாம இருக்கியா அண்ணே? உங்க ஞாபகார்த்தமா உங்க கூட நேன ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கறோம். நல்லா எடுத்துக்கலாமா? சமந்தா டக்குன்னு ஒரு போட்டோ எடு. சேர்ந்து நில்லுங்க. சரிங்க. நீங்களும் சரிங்க. செல்ல கொடுத்துருப்பா, நல்லவே திருட மாட்டான். சார் நீங்க பாருங்க, நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க, எப்ப கிளம்பி வரலாம்னு கேளுங்க, இல்ல இப்ப வரலாமான்னு கேளுங்க, நீங்க எங்க தங்க போறீங்க, அப்புறம் வேலைக்கு எதுவும் ஏற்பாடு பண்ண முடியுமா, எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்குங்க. அப்ப நான் உங்களை தனியா அனுப்ப போறது இல்ல, ரேவதியோட அம்மா அப்பா கூட தான் அனுப்ப போறேன், அவங்க கூட சேர்ந்து இருக்குங்க. எதுனாலும் நான் சொன்ன மாதிரி தொடர்பு கொள்ளாமே இருங்க, அவசியம்னா பிசிஓல இருந்து பேசுங்க, சரியா? உங்க ஃப்ரெண்ட் கிட்ட முதல்ல பேசிருங்க. சரிங்க சார். ஆமா பாருமா, காதலிக்கிறது, காதலுக்காக வீட்டை விட்டு ஓடி போறது, ஜாதிகளை மீறி கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த காதலால உனக்கு கிடைக்க போற வாழ்க்கை இருக்கு பத்தியா, அதுல நீங்க ரெண்டு பேரும் எப்படி வாழ போறீங்க, உங்க ரெண்டு பேரோட எண்ணங்களை எப்படி பங்கு போட்டுக்க போறீங்க, இதெல்லாம் தாமா முக்கியம். எதுவா இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மறைக்காம வெளிப்படையா பேசிருங்க. இந்த காலத்துல உள்ள புள்ளைகிட்டனா எல்லாத்தையும் வெளிப்படையெல்லாம் பேச முடியாது. கல்யாண வாழ்க்கையில கொஞ்சமாச்சும் புழுகு இருக்கணும், அப்பத்தான் சுமூகமா வாழ முடியும். எப்படி நம்ம வாழையில எல்லாம் போட்டு சோறு சாம்பார் எல்லாம் ஊத்துறோம்ல, அதுல ஓரமா உப்பு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி புழுகு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். என்ன பேசணுங்கிறக்கா, எதை வேணாலும் தத்து புத்துன்னு பேசிட்டே இருப்பியா? அதுல வாழை இலைய போட்டு ஓரமா உப்பு வைக்கணும் சாப்பாட்டை போட்டுங்கிறியே, அதுல உப்பு வைக்கிறது மோசமான விஷயமா? எதுக்கு எதை பேசணும் தெரியாம நல்ல விஷயம் அது. சாப்பாடு சமைக்கலாதுன்னு உப்பு இல்லாம சமைக்கிறீங்க, உப்பு இல்லா பண்ணும் குப்பையெல்லாம் எதுக்கு நான் சொல்றேங்க? உப்பு போய் தப்பா சொல்லிட்டு இருக்க பாரு, நல்ல விஷயத்தை போய் கெட்டதுக்கு சொல்லிட்டு இருக்க. பேச தெரியாம பேசிட்டு ஏதோ பழமொழி சொல்றாங்க. அம்மா உங்க அம்மா அப்பாவும் வந்துட்டாங்க, சித்தப்பாவும் வந்துட்டாங்க, வா போலாம். வேற பழமொழி இருக்கு சொல்றா சொல்றா சொல்றா, டேய் நீ கேட்கடா. அது என்ன பழமொழின்னு டேய் நீயும் கேட்க மாட்டியா? சரம் அப்பல, அப்ப நான் இங்க வந்த உடனே போன் பண்றேன். சரி வச்சிருக்கேன். என்ன சொல்றான் உங்க ஊர்க்காரங்களுக்கும் சரி ஜாதிக்காரங்களும் சரி இவங்களோட காதலுக்கு நீங்க சப்போர்ட்டுங்கிறது தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் நீங்க அந்த ஊர்ல போய் தனியா தானே இருக்க போறீங்க, அதுக்கு இவங்க கூட சேர்ந்து துணைக்கு இருக்கலாம் இல்லையா? கிளம்புங்க. சரிப்பா,
நீ சொல்றதும் சரியா தான் இருக்கு. அப்படின்னா நாங்களும் இவங்களோட கிளம்பி போயிடுறோம். எங்க பையே இவங்களும் கிளம்பி போயிட்டாங்கன்னு அப்புறம் இந்த ஜாதி வழி பிடிச்சவருங்க தங்கவேல் வீட்டுக்கு பிரச்சனை பண்ணாங்கன்னா அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன பதில் சொல்றது? அவங்களோட அப்பா அம்மாவையும் அவங்களோட அனுப்பிச்சுட்டானே. அவங்க அங்க இருந்தா அவங்க வந்து ஏதாவது நச நசன்னு பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்க கிளம்பிட்டாங்கன்னா கதவு பூட்டியிருக்கேன், ஒரு தடவை ரெண்டு தடவை வந்து பாப்பாங்க, பூட்டிருச்சுன்னா பேசாம விட்டுருவாங்கல்ல. அதுவும் கரெக்ட் தான். நீங்க உங்க அம்மா அப்பாக்கு உடனடியே தகவல் கொடுங்க. நீங்க தங்க போற இடத்தையும் உங்களோட புது போன் நம்பர் எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே அவங்களை வர சொல்லிருங்க. ஒருவேளை அவங்கள வர சொல்ல முடியல கூட அவங்க அந்த ஊர்ல இருக்க வேணாம், முதல்ல கிளம்பி வேற ஊர்ல இருக்க சொல்லுங்க. அதான் சரி சார், நான் போன் பண்ணி எல்லா வரத்தையும் கேட்டுட்டு எங்க அப்பாவுக்கு போன் பண்ணி வர சொல்லிடுறேன். சரிங்க, உடனடியே செய்யுங்க சார். அதுக்கப்புறம் இவங்களை கூட்டிட்டு போன உடனே இமீடியட்டா ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. சட்டப்பூர்வமா இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சாச்சுன்னா அதுக்கப்புறமா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. அதான் சேஃப் இவங்களுக்கு. சரிங்க தம்பி, நீங்க சொன்னபடி நான் பண்ணிடுறேன். சரி, கல்யாணம் பண்ற கையோட அந்த காளியாஸ் போயிருக்கான்ல அவன் மேல குழம்பு எரிச்சு வழக்குன்னு கேச கொடுங்க. ஸ்டேஷன்ல வச்சு அவனை முட்டி முட்டி தட்டினாதான் சரியா வருவேன். என்ன சேட்டை பண்ணி விட்டா சம்பந்தம் எல்லாம் அப்புறமா பாத்துக்குவேன். சம்பந்தம் இப்போ தைரியம் தான் முக்கியம், வீரியெல்லாம் அப்புறமா வச்சுக்கலாம். நீ கிளம்புங்க. கார் டிரைவருக்கு அட்ரஸ் தெரியக்கூடாது. நீங்க வேற இடத்துல இறங்கிட்டு வண்டி அனுப்பிச்சுடுங்க. அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, பெரிய ரிஸ்க் எடுத்து இவ்ளோ பெரிய வாழ்க்கைய கொடுத்துட்டீங்க. நம்ம இது இல்லமா உட்காருங்க. இவ்வளவு நன்றி சொல்லிட்டு போ, வந்தற போறாங்க அவங்க. போப்பா உட்கார்ப்பா. போங்க, நன்றி உட்காருங்க. நன்றி சொல்றது தான் இவ்ளோ கஷ்டப்பட்டமா. உட்காருங்க. ஆ வாங்கங்க, போய் வந்தற வாங்க. ரொம்ப நன்றி. என்னமா நன்றி என்ன போய் சொல்லிக்கிட்டு போங்க. போ போ. ஆ வந்தறா வந்தறா போட்டாங்க. ஆ பை 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 பை. இந்த லவ் ஆபரேஷன் பண்ணதுல எனக்கு பாடி ரொம்ப ஃபிட்டா இருக்கு. இந்த மாதிரி அடிதடியில டம் டும் டம் டும் பண்ணதுல எனக்கு பாடி எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு தெரியுமா? ஆமாண்ணே, டெய்லி இந்த மாதிரி ஒரு பஞ்சனை சந்திச்சிட்டே இருக்கு. ஆனா மச்சான், எனக்கு வந்து இந்த அருவா சண்டை போட்டு போர் அடிச்சிருச்சு. நீங்க வந்து அடுத்த சண்டை வந்து துப்பாக்கி சண்டை போற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. அப்பதான் டுமீல் டுமீல் டும். என்னடா நாலு பேர் இப்படி தலதறிக்க ஓடி வந்துட்டு இருக்காங்க? அடுத்த பஞ்சாயத்தா? படம் பாக்குறதுக்கு பஸ் பிடிக்க வந்திருக்காங்க. அப்ப அடிக்க வராங்கன்னு சொன்னீங்க? ஆக்சன் பிளாக் நீங்க பண்றீங்க. யாரு? நான் அடிக்க வராங்கன்னு சொன்னா அப்ப திப்பு திப்புனு ஓடி வந்தாங்க. ஏண்டா என்ன இடத்துல என்ன காமெடி பண்றீங்க? ஏறுங்கடா வண்டியில. சித்தப்பா இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு டென்ஷனான நேரத்துலயும் ரிலாக்ஸிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஆக்சன் பிளாக் பிடிக்குது அவங்களுக்கு. ஏண்டா நம்ம என்ன ஒரு ரிலாக்ஸ் பண்றது காட வந்திருக்கா? எவ்வளவு சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு. என்ன சித்தப்பா நீ மாமாடா? நான் வா 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 வா.